வாங்க, இன்னைக்கு கௌரி சமையல் அறையில் ஹோட்டல் ஸ்டைல் கிரேவியும் பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரையும் கேட்டிருந்தாங்க ஒருத்தர். இந்த பரோட்டா கடையிலலாம் இந்த சைடு கொடுப்பாங்க பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லிட்டு. அது குழம்புலேருந்து எடுத்து போடுற சிக்கன் தான், அதனால இந்த குழம்பு ரெசிபியோடு தான் இதை ஆட் பண்ண முடியும். இந்த குழம்பு வந்து கமர்ஷியலாக வந்து நிறைய வரும். அவங்க ஹோட்டலில் வந்து சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி ஹோட்டல் இல்லாமல் மீடியமான ஹோட்டல் இருக்கும் பரோட்டா கடையெல்லாம். அங்கே வந்து நீங்கள் பரோட்டா இட்லிலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா குழம்பு தனியாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க, குழம்பு அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்தாகணும். இந்த சிக்கனுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க, சிக்கன் ஃப்ரைக்கு மட்டும்தான். அதனால வந்து இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழம்பு பெரிய அட்டாவில் வச்சு அதில் போட்டு செஞ்ச சிக்கன் பீசஸ்லாம் தனியாக ஒரு பேசனில் எடுத்து வச்சுருவாங்க. நம்ம சிக்கன் ஃப்ரை லெக் பீஸோ செஸ்ட் பீஸோ எது ஆர்டர் சொல்கிறோமோ அதை வந்து உடனே தோசைக்கல்ல ஒரு பீஸை மட்டும் பிச்சு போட்டு வெங்காயம் போட்டு அந்த குழம்பு ஒரு கரண்டி ஊற்றி ஃப்ரை பண்ணி தருவாங்க. இது குழம்பும் நிறையா வரும், டேஸ்ட்டாக இருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே அவங்க இந்த குழம்பு தான் தருவாங்க. பரோட்டா இட்லி தோசை மூணுமே வச்சுருப்பாங்க, முட்டை தோசை எல்லாத்துக்கும் இந்த குழம்பு தான் தருவாங்க. இந்த குழம்பே பாருங்கள், ஒரு கிலோ சிக்கனில் பண்ண இவ்வளோ குழம்பு வந்திருக்கு, ஒரு 8-10 பேர் சாப்பிட்லாம். இதில் அவங்க ஈரலும் போட்டு பண்ணுவாங்க. ஈரல் ஃப்ரை கேட்குறவங்களுக்கு ஈரலும் தனியாக எடுத்து ஈரலை தனியாக ஃப்ரை பண்ணி தருவாங்க. இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறது, இந்த சிக்கனை இது தனியாக எப்படி எடுத்துட்டு இது எப்படி இந்த பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெக் பீஸு செஸ்ட் பீஸ் அப்படி தான் எடுக்கணும். நீங்கள் ரெண்டு மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேன், 2 செஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஈரல் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பீஸ் வர மாதிரி ஈரல். அவங்க கமர்ஷியலாக செய்யும்போது ஒரு 20-30 பீஸு லெக் பீஸு, ஒரு 10 செஸ்ட் பீஸ் போட்டு ஈரல் வந்து ஒரு 2 கிலோ ஈரலை போட்டு செய்வாங்க. அப்போ குழம்புலேருந்து எது கேட்குறாங்களோ அதை வந்து இது பண்ணி கொடுத்துக்குவாங்க. இது ஃப்ரை பண்ணி ஈரல் ஃப்ரை கேட்டாங்கன்னா அதனால இந்த மாதிரி போடுவாங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் மிக்சியில் வந்து அப்படியே வைப்பரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், தட்டின மாதிரி, அம்மியில் தட்டின மாதிரி. ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூனு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் தேங்காய், பொட்டுக்கடலை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், இப்படி நல்லா ஒரு கையளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் அரைச்சி போடுறது, இந்த பொட்டுக்கடலை போடுறதெல்லாம் வந்து கமர்ஷியலாக அவங்க வந்து குழம்பு நிறையா வரும், இதனால குழம்பு அதிகமாக கொடுக்கும், அதுக்காக ஹோட்டலில் இதை ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் பொடி வந்து இதுக்கு மஞ்சள் பொடி, வரம் தனி மிளகாத்தூள், தனி கொத்தமல்லி தூள், அப்புறம் கறி மசாலா பொடி. இந்த கறி மசாலா பொடி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் எல்லா பீஸும் சேர்த்து 1 கிலோ வருது எனக்கு. இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும், ஒரு 5-6 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அவங்களாம் இன்னும் ஹோட்டல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஊற்றுவாங்க எண்ணெய், அப்படியே குழம்புல எண்ணெய் மிதந்துட்டுருக்கும். நீங்கள் இப்போ எண்ணெய் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம் எண்ணெய். கடுகு மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. ஒரு நிமிஷம் வதங்கினோடனே தக்காளியை போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டுக்கலாம். பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2.5 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன். எல்லாமே சின்ன ஸ்பூன் நான் சொல்கிறது இந்த ஸ்பூனில். இந்த வரமிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் சொல்கிறது இது வீட்டில் அரைச்சது, நீங்கள் கடையில் வாங்கின மிளகாத்தூளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இந்த கறி மசாலா பவுடர் வந்து இந்த ஸ்பூனில் 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு. இந்த கறி மசாலா வந்து இது இந்த சைடு ரொம்ப ஃபேமஸ், இது போட்டிங்கன்னா தான் இந்த குழம்பு வந்து இந்த டேஸ்ட் வரும். இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த பொடி. வாங்கிடுச்சு, இதுவே பாருங்கள் எண்ணெய் பத்தலை, இன்னும் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதை நாம் வீட்டில் அவ்வளோ எண்ணெய் ஊற்றி பண்ண முடியாது, அதனால நான் ஒரு 7-8 ஸ்பூனோடு நிறுத்திட்டேன். இப்போ இந்த சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஈரல் சிக்கனு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு இந்த மசாலாவில். இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் அளவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த
நல்லா சிக்கன் மூழுகிற அளவு 2-3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுருங்க. கொதிக்கட்டும் இது. தேங்காயும் பொட்டுக்கடலையும் நம்ம அரைச்சுக்கலாம். இதில் வந்து திப்பி திப்பியாக அரைக்கணும், கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைல் கொழம்புனா தேங்காய். ஆனால் பொட்டுக்கடலை மஞ்சிருக்கணும், அதனால் மிக்சி கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பொட்டுக்கடலை நல்லா 1 கிலோ சிக்கனுக்கு 1 கை நிறைய போட்டுக்கலாம். அதான் கணக்கு, 1 கை நிறைய பொட்டுக்கடலை போட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம், பவுடராட்டம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். 1 நிமிஷம் சுற்றினோடனே பொட்டுக்கடலை நல்லா பவுடர் ஆகிடுச்சு. மிக்சி வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை எல்லாம் ஒட்டிக்கும், ட்ரையாக இருக்கணும். இப்போ இந்த தேங்காய் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு சின்ன மூடி அளவு இருக்கும். அந்த தேங்காயை போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொதிக்கிறதுக்கு முந்தைய மூடக்கூடாது, நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷம் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு மூடி போட்டு, நார்மலாக சிக்கன் பீஸஸாக இருந்தால் 1 சத்தம் போதும், இது லெக் பீஸ் அந்த மாதிரி இருக்கிறனால 2-3 சத்தம் விட்டுக்கலாம். 2 சத்தம் வந்து அடங்கிட்டு ஆஃப் எடுத்துட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன். இது நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது கண்டு போயிடுச்சுன்னா நம்ம அந்த ஃப்ரை கரெக்டாக பண்ண முடியாது எக்ஸாக்டாக. இப்போ இந்த மாதிரி தண்ணி தொட்டு இப்படி பண்ணி பார்த்தா தெரியுது வெந்திருக்கு சிக்கனை. இப்போ இந்த சிக்கன் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த பீசஸ்லாம் இந்த குழம்புலேருந்து ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், அந்த பீசஸ்லாம் ஈரல் மட்டும் இதில் இருக்குது. ஏன்னா நம்ம ஈரல் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அது பண்ணுறதுந்தால் அதுவும் எடுத்துக்கலாம் தனியாக. நிறையா ஈரல் இதில் போட்டு அதை தனியாக ஃப்ரை பண்ண போகிறீங்களா. இப்போ இந்த தேங்காயும் பொட்டுக்கடலையும் இந்தளவுக்கு, ரொம்ப தேங்காய் தேங்காயும் இருக்கக்கூடாது, ரொம்ப மையமும் கூடியது, ஒரு கோர்ஸாக அரைக்கணும். இப்போ இதை சேர்த்துடலாம் அந்த குழம்புல, இந்த தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி வந்தோடனே 2 நிமிஷம் தேங்காய், அவ்வளோதான். கொதிக்க ஆரம்பித்தோடனே 2 நிமிஷம் தேங்காய் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் கெட்டு போயிடும். கொஞ்சமாக தண்ணி மட்டும் கழுவி ஊற்றிக்கலாம், இப்படியே கரெக்டான கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ கொதிக்க ஆரம்பித்து 2 நிமிஷம் ஆயிருக்கு, இந்த அளவுக்கு போதும் கொதி வர்றது. இப்போ இந்த அளவுக்கு லிக்விடாக வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பொட்டுக்கடலை நல்ல ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டு, குழம்பு ஆற கெட்டிப்படும். அது இல்லாமல் டிஃபனுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். நம்மளுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் பத்தலைன்னா நீங்கள் இந்த டைமுக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா பச்சை வாசம் அடிச்சிடும். மிளகு வந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா சப்போஸ் இப்போ சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான ஹோட்டல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிச்சு போட்ட ஃப்ரைக்கு வந்து இந்த சிக்கன் குழம்புலேருந்து எடுத்தது லெக் பீஸு, செஸ் பீஸ் எதுனாலும் சரி, நான் ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அவங்க வந்து குழம்பு வச்சுட்டு ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 பீஸ் சிக்கன் போட்டு அந்த தோசை பரோட்டா போடுற கல்லையே வந்து செய்வாங்க. அது ஒன்று மட்டும் செய்வாங்க, இது ஒரு பேசனில் எடுத்து வச்சுருப்பாங்க. என்ன வேணும்னு கேட்பாங்க, செஸ்டா லெக்கான்னு கேட்டுட்டு எது வேணுமோ பிச்சு போட்டு உடனே ஹாட்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் 1 பீஸ் மட்டும் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பில, மிளகுத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் வந்து இந்த குழம்பு செஞ்சோம்ல அது வந்து 1 கரண்டி, அந்த குழம்பு மேலே ஊற்றுவாங்க ஃப்ரை ஆகும்போது. இப்போ இந்த லெக் பீஸ் வந்து இந்த மாதிரி பிச்சுக்குவாங்க, இது கையால் நீள நீளமாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்குவாங்க. பிச்சு எடுத்துட்டு இந்த போனையும் இதிலே போட்டுருவாங்க. ரொம்ப ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். செஸ்ட் பீஸாக இருந்தாலும் அப்படி தான், இந்த பிச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி பீசஸாக எடுத்துக்குவாங்க. ஏடேடாக அப்படியே எடுத்துட்டு இந்த போனையும் இதிலே போட்டு வறுத்துக்குவாங்க. இந்த மாதிரி பிச்சு வச்சுக்குவாங்க. நான் வறுக்கும்போது அது உடஞ்சிக்கணும்ல. தவா ஃப்ரைக்கே தனியாக ஒரு கல் வச்சுருக்கேன், ஏற்கனவே சிக்கன் தவா ஃப்ரை அது வேறு மாதிரி குழம்புலேருந்து எடுக்காமல் பண்ணுறது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து குழம்புலேருந்து எடுத்து ஹோட்டல்ஸில் கொடுக்கறது பிச்சு போட்ட ஃப்ரையே. இதில் சும்மா 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அவங்க கல்லெல்லாம் சூடாக இருக்கும், ஹோட்டல் கல்லெல்லாம் ஒரு சைடு பெருசாக இருக்கும், விறகு கீழே வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் பரோட்டா போடுவாங்க, இந்த அதுலேயே ஒரு பக்கம் தோசை ஊற்றுவாங்க, அதுலேயே ஒரு பக்கம் கொட்டு பரோட்டா போடுவாங்க, சிக்கன் ஃப்ரையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெங்காயம் ரொம்பவும் மணக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு அரை வதக்கலாக தான் இருக்கும். முதல்ல 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனேன், இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய்லாம் அவங்க இன்னும் ஜாஸ்தியாக தான் செய்வாங்க கமர்ஷியலாக செய்யும்போது. அந்த எண்ணெய் ஊற்றுறதுனால தான் அந்த ஹோட்டல் கிரேவி ரெஸ்டாரண்ட் கிரேவிலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது.
இப்போ வந்து இந்த கருவேப்பிலையை வந்து பிச்சு போட்டுக்குவோம். எல்லாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வெங்காயம் அடுக்கல. இப்போ வந்து இதை போட்டுருவோம் சிக்கன் பீஸு. இந்த குழம்புலேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் உப்பு சிக்கனில் கம்மியாக இருக்கும். அந்த வெங்காயம்லாம் போடுறோம்ல அதனால சும்மா ஒரு 2 பிஞ்ச் உப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. அடுப்பம் அவங்க கடகடகடன் செய்வாங்க, நாம் வந்து கொஞ்சம் நிதானமாக தான் செய்ய முடியும். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நான் ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கிறேன், பர்டிகுலராக அந்த ஹோட்டல் டேஸ்ட்டே வரணுங்கிறதுக்காக. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த எல்லா லெக் பீஸையும் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா எல்லா செஸ்ட்டு லெக்கெல்லாம் ஒட்டுக்காக பிச்சு போட்டு வடைசட்டிலேயே போட்டு இதே மாதிரி இதே ப்ராசஸ்ஸை நீங்கள் வடைசட்டிலே வெங்காயம் அரை வதக்கெலாம் வதக்கி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்பு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஊற்றுவாங்க. சும்மா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு குழம்பு ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். இப்போ எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இதுதான் அந்த டேஸ்ட்டு அந்த தோசைக்கல் வந்து எடுத்து விட்றது தான் இந்த ஃப்ரைக்கு. இது இப்போ இந்த ஒரு பிளேட்டு பிச்சு போட்ட ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.